தாத்தா எங்க சாமி அப்படின்னா இப்படி கை குமிச்சு சாமி மேல பாப்பா. அம்மா தான் இல்ல பாப்பா, அப்பா நம்மளை விட்டு போயிட்டாங்க. அப்பா அம்மா, இட்ஸ் மை டர்ன் டு கிவ் யூ பேக் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், எ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் இன் கோயம்புத்தூர். எங்க அப்பானால படி கூட இறங்க முடியாது, பாத்ரூம் கூட போயிட்டு வந்தா ரொம்ப ஒரு மாதிரி மூச்சுவாங்க அப்பாக்கு. படி இறங்குறதுக்கு என் குழந்தை தான் மேலேருந்து கீழே வரைக்கும் தூக்கிட்டு போறது, ஒரு நேரம் முடியாமலாம் கையில இல்லாதங்கும் போதெல்லாம் வந்து செயின் எல்லாம் கொண்டு போய் அடமான வச்சு பணம் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கும் போது ஹஸ்பண்ட் பாத்துக்கிறது அந்த மாதிரி விஷயம். எங்க அம்மா மட்டும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு, லதா லதா அப்படின்னு கூப்பிட்டே இருந்தது. உடனே கனி அப்படின்னு ஒரு சவுண்டு வரும், சத்தின்னு ஒரு சவுண்டு வரும், சாமி அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். கத்துவாரு அவருனால முடியாம. அவரு உட்காந்துருப்பாரு, நாங்க அவர் சுத்தி உட்காந்துட்டே இருப்போம். கடைசி மூணு நாள் அவரை விட்டு எங்கேயுமே நகரவே இல்லை. கடைசியில வந்து ஒரு ட்ரிப்பு போறதுக்கு கையை கொடுக்கும் போது உதறி விட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. மயக்கம் போட்டாரு, அந்த மாதிரியா தான் இருக்கும்னு நாங்க சொல்றோம். அம்மா தான் இல்ல பாப்பா, அப்பா நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஈஸியாக பேசிடுவாங்க, உனக்கு என்னப்பா ஆடி சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்பா இறந்தது கூட ஒரு கண்டென்ட் ஆக்குறீங்க, நீங்கள் உங்கள் அப்பா வச்சு சம்பாதிக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அது வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் ஆகி. அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அப்பாவோட பேரையும் முகத்தையும் பச்சை கொடுத்துனீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி காட்ட முடியுமா? இப்போ ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்கீங்க, இந்த சக்ஸஸுக்கு காரணம் இவங்க அப்படின்னு சொல்லலாம், யாரை சொல்லுவீங்க? அப்பாவை வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஃபீல்டுக்கு போகவே கூடாதுன்னு அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம். சொன்னதுக்கப்புறம் அப்பா அக்செப்ட் பண்ணிட்டாரா? எங்க வீட்டுக்கார் பேசின உடனேமே வந்து எங்க அப்பா அக்செப்ட் பண்ணிட்டாரு. அந்த டைம்ல அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது ஹஸ்பண்ட் பாத்துக்கிறது அந்த மாதிரி விஷயம். ஆ, அதெல்லாம் சொல்ல முடியல, அதெல்லாம் பி
லைஃப்லயே உடஞ்சு அழுத மூமெண்ட் அப்படின்னு சொன்னா எதை சொல்லு? அப்பா, எங்க அப்பா எங்களை விட்டு தவறினாரு. அப்பாக்கு என்ன ஆகிருந்துச்சு, என்ன பிரச்சனை அப்பாக்கு? அப்பாவுக்கு வீசிங் ட்ரபிள் இருந்துச்சு, கோமா ஸ்டேஜ்ல இருந்தாரு எங்களுக்கு விவரம் தெரியும் போது. அதுலேருந்து வெளியே வந்து கொஞ்சம் வந்து இந்த தம்மு ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடித்ததுனால அப்பாவுக்கு வந்து இந்த நுரையீரலில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால அது அப்புறம் ஆக்சிடெண்ட் ஆனது, இந்த மாதிரியே கொஞ்சம் முடியாமல் இருந்து அவங்களுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் வந்து டிபி அட்டாக் ஆகிற ஒரு நிலைமை. அப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக மாத்திரை கொடுத்தாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 7 மாத்திரை சாப்பிட்ணுங்கிற ஒரு அட்டை மாத்திரை மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து ஒரு 8 மாதம் கண்டினியூ பண்ணார். அதுக்கப்புறம் அது டிபிக்குள்ளே போல, ஆனால் ஒவ்வொரு வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. அது ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாகவே ஒரு உடம்புல ப்ராப்ளம் தான். 15 வருஷத்துக்கு மேலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்கள் மைண்ட் செட் என்ன மாதிரி இருந்துச்சு? இல்லை, எங்களுக்கு விவரம் தெரியும் போதே நாங்கள் இதுக்குள்ளேருந்து தான் வெளியவே வரோம் அப்படிங்கும்போது எங்களுக்கு இது பழகிடுச்சு. எங்களுக்கு விவரம் தெரியுற ஸ்டேஜில் வந்து நாங்கள் தான் அப்பாவை பார்த்துக்கிறோம் எல்லாமே. கரெக்டாக எனக்கு 6 வயசு, இவளுக்கு 5 வயசு. அப்போயே நாங்கள் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவர் கோமாவில் இருந்தார், அவருக்கு எல்லாமே 8Z நாங்கள் தான், அம்மா ஒருத்தவங்க தான் வேலைக்கு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாமே அவருக்கு நாங்கள் தான் பண்ணணும். அதனால எங்களுக்கு அது பெருசாக தெரியல. லாஸ்ட் டைம் நல்ல ஒரு பேசக்கூடிய ஒரு நிலமையில தான் இருந்தார் அப்பா. 3 நாளாக பேசவே இல்லை. 3 நாளாக பேசலையா? பேசவே இல்லைங்கும்போது அந்த ஒரு மாதிரி அனத்தல் சவுண்டு. எங்கள் அம்மாவை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார், லதா லதா அப்படின்னு கூப்பிட்டே இருந்தார். 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எங்களை வந்து டக்குன்னு இது பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே கனி அப்படின்னு ஒரு சவுண்டு வரும், சத்தின்னு ஒரு சவுண்டு வரும், சாமி அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். கத்துவார், கத்துவார். அவருனால முடியாமல் ஒரு மாதிரி கத்துறது அப்படி இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் அம்மாவை தான் கூப்பிட்டு லதா லதா லதா. எங்கள் 3 பேத்தையும் பக்கத்தில் உட்கார சொல்லிட்டே இருந்தார் பாப்பா. எங்கள் 4 பேத்தையுமே அவர் உட்காந்துருப்பாரு, நாங்கள் அவரை சுற்றி உட்காந்துட்டே இருப்போம். கடைசி 3 நாள் அவரை விட்டு எங்கேயுமே நகரவே இல்லை. கடைசி உங்ககிட்ட பேசின விஷயம் அப்படின்னா என்ன பேசியிருந்தார்? கடைசியில் வந்து ஒரு ட்ரிப்பு போகிறதுக்கு கையை கொடுக்கும்போது உதறி விட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. வேண்டாம், நான் வேணான்னு சொல்கிறேன் இல்லை சாமி, வேணாம் வேணான்னு சொன்னார். ஒரு மாதிரி அவங்க வெளியே போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு சுயநலவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதை கேட்கறதுக்கு எங்களால் முடியவே இல்லை அந்த டைமில், அந்த 3 நாள் அந்த ஒரு இதுலையோ. பட் அதுக்கு முன்னாடி அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் அப்பா என்ன மாதிரி இருந்தார்? அப்போலாம் நல்லா, இது வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை ப்ரோ, இது வந்து நிறைய தடவை நடந்திருக்கு. எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி விழுந்து விழுந்து எந்திரிக்கிறது, இதை விட மோசமான ஸ்டேஜ்லலாம் இருந்திருக்காங்க. ஆனால் எந்திரிச்சு வந்துடுவாங்க. இது
ஆனா வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் ஃபர்ஸ்ட் வீட்டுல வச்சது இதுதான். ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போனா ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் வைப்பாங்க, வச்சு அவ்வளோதான், ஒரு மணி நேரம் டைம் தருவாங்க, ஒரு நாள் டைம் தருவாங்க, ஆனால் வந்துடுவார் அப்பா. நான் அவ்வளோதான்ப்பா, ஒன்றும் இல்லைப்பா, வாங்கப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. நாங்கள் அந்த இதில் தான் இருந்தோம், சரி இப்படி பயமுடுத்துவார் நம்மளை, ஆனால் எந்திரிச்சிடும். நாங்கள் சொன்னோம் 15-20 வருஷமாகவே இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அப்போ எத்தனை தடவை நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்போம், எவ்வளோ பிரச்சனையும் நாங்கள் பார்த்துருப்போம் எங்கள் அப்பா விஷயத்துலேயே. அதனால் வந்து இது வந்துடுவார் எப்படியுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இது வந்து எங்களால் ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அப்போது அம்மா அவங்களால சுத்தமா முடியல, ஆனா எங்களை கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இறந்த நைட்டு 2:30 தான் வந்து உயிர் போகுது அப்பாவுக்கு. எங்க கையில தான் உயிர் போச்சு, எங்க ரெண்டு பேர்த்து கையில உயிர் போச்சு எங்க அப்பாவுக்கு. டக்குன்னு ஒரு மாதிரி பண்ணாரு, அது இப்பயுமே கண்ணு முன்னாடி, டக்குன்னு கண்ணு முன்னாடி. அப்பா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் அப்பாவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி விட்டு தண்ணி கொடுத்து வாய் உடம்பெல்லாம் தொடச்சு விட்டு உட்கார வச்சிருக்கோம். இது அந்த மாதிரி ஒண்ணு ஆகும்போது எங்க இவ வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா, நான் வந்து உருண்டு உருண்டு அழுதுட்டு இருக்கேன். எங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு எங்க அம்மானால முடியல, எங்க அம்மாவுக்கு சித்திக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒரு மாதிரி இத்தனை நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே பெரியவங்க போயிருப்பாங்க, ஆனா எங்க அம்மா இந்த விஷயத்துல வந்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எங்களை ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்றதா, இல்ல அவரை பாக்குறதா, இல்ல என்ன சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும், என்ன பண்றது அடுத்து. ஆனா நாங்க நம்பவே இல்லை, மயக்கம் போட்டாரு அந்த மாதிரியாதான் இருக்கும்னு நாங்க சொல்றோம். அம்மா தான் இல்ல பாப்பா, அப்பா நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அப்பாவோட பேரையும் முகத்தையும் பச்சை கொட்டுனீங்க அப்படின்ற மாதிரி காட்ட முடியுமா? இது வந்து அப்பா இறந்துட்டு அப்பா பேர் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் டாட்டோ போட்டிருக்கீங்களா? இல்லை இல்லை, நான் எனக்கு ஃபுல்லாக டாட்டோ, இந்த கை ஃபுல்லாக டாட்டோ. இது வந்து நேம் குத்தி இருக்கிறதுனால எனக்கு எங்கள் அப்பா ஃபேஸ் குத்துறதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால பேர் மட்டும் நான் குத்தி. எப்போ குத்துன டாட்டோ இது? அப்பா இறந்து ஒரு வாரத்தில் ஃபேஸ் போட்டதுக்கு ரீசன் வந்து அப்பாவோட ஃபோட்டோ சிங்கிளாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, வருஷம் ஆகிற வரை வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் வந்து நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட ஃபோட்டோ வீடு சுற்றி நாங்கள் மாட்டி வச்சுருக்கோம், அந்த ஃப்ரேம் வர்றதுக்குமே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால் அப்பா பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு. டாட்டரை அப்பா என்னன்னு கொஞ்சம் வேறு இப்படி கொஞ்சம் வேறு அதை பற்றி சொல்ல முடியும்? எங் நிறைய பேர் வச்சுருக்காரு, ஜாக்கி, ராஸ்கோல், தாய், குலதெய்வம் சொல்லி நிறைய பேர் இருக்கு. எந்திரிச்ச உடனே என் குலதெய்வம் எங்க அப்படின்னா, என் ஆத்தா எங்க அப்படின்னு, ஆத்தா எங்க அப்படின்னு. இதை ஐடென்டிஃபை பண்றாங்களா அப்பா போட்டோவெல்லாம் பார்த்து? நல்லா மாலை போட விட மாட்டா அப்பாக்கு, மாலை போட்டாலே குடுங்கிடுவா, போட்டு சந்தனம் குங்குமம் வச்சு அழைச்சு விட்டுருவா. இந்த போட்டோல ஏதாச்சும் அது மாதிரி போட்டோ இருந்தாலே பக்கத்துல போய் முத்தம் கொடுத்துருவா அவளே. தாத்தா எங்க அப்படின்னு பண்ணும்போது சும்மா விளையாடுறா அப்படின்னு தான் நினைச்சோம், ஆனா அதை நாங்க செக் பண்ணியே பார்த்தோம். அங்கே பாருமா, அம்மா அப்பா ஃபோட்டோக்கு வந்து மாலை போடுறா அப்படின்னாலே கத்திட்டு வந்து பிடுங்கிடுவா, ஏய் ஏய் அப்படின்னு சொல்லி பிடுங்கி விட்ருவா. தாத்தா எங்கள் சாமி அப்படின்னா இப்படி கை குமிச்சு சாமி மேலே பார்ப்பான். ஆக்சுவலி வந்து அப்படியே ரீல்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அப்படியே உங்கள் ஜெர்னி போயிட்டே இருக்கும்போது என்னதான் ரீல்ஸ்லாம் பண்ணாலுமே இப்போ நம்ம சிட்டியில் இருந்தாலே வந்து 4 பேர் 4 விதமாக பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்தமாரி நீங்கள் பண்ணும்போது அந்த சுற்றி இருக்கிற அந்த 4 பேர் 4 விதமாக பேசிட்டு இருக்காங்க. ஃபேமிலியிலே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாதது. ஃபேமிலியில் சொல்லுவாங்க ஆனால் புரிஞ்சுக்குவாங்க, இந்த நம்மளை பற்றி தெரியாதவங்க தான் இந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாருக்கும் வர்றது. ஈஸியா பேசிடுவாங்க, உனக்கு என்னப்பா ஆடி சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அதுலயும் வந்து கஷ்டம் இருக்குன்றது வந்து தெரிய மாட்டேங்குது. நாங்களும் வந்து நைட்டெல்லாம் எடிட் பண்ணி அது எங்களுக்கும் ஒரு கஷ்டம் தான். இப்ப இருக்கிற காலத்துல சும்மா இருக்கிறது கூட கஷ்டமா தான் இருக்கு. அப்படி சொல்லுங்க. வந்து எடிட் நாங்களும் நைட்டெல்லாம் கண் முழிச்சு எடிட் பண்ணி தான் போஸ்ட் பண்றோம், ஆனா ஈஸியா வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். பாசிட்டிவும் நிறைய இருக்கும், அதே சமயத்தில் நெகட்டிவும் நிறைய இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் இல்லைன்னு வைங்களேன் அவங்க வளரலன்னு. கரெக்ட், நெகட்டிவ் வந்தால் தான் அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கும்போது இந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லணும்னா எந்த கமெண்ட் சொல்லுங்க? வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது, பயங்கரமான வார்த்தையிலாம் பேசுவாங்க. அந்த ஒரு இண்டிவிஜுவலாக அப்படின்னா வந்து எனக்கு நிறைய கமெண்ட் வரும், பொண்ணை வச்சு நீ சம்பாதிக்கிறியா அப்படின்னு சொல்லி. அதாவது என் பாப்பா கூட நான் ரீல்ஸ் போடுறதுனால சம்பாதிக்கிறேன்னு வரும். அப்போ எனக்கே உள்ள தோணும், நான் பெத்த பொண்ணை வச்சு நான் வீடியோ பண்ணுறேன், மற்றவங்கள்ட்ட உங்கள் பொண்ணை கொஞ்சம் கொடுங்க நான் ஒரு மணி நேரம் வீடியோ பண்ணிட்டு தரேன்னு யார்ட்டையும் போய் கேட்கல. நான் என்னோட பொண்ணு வச்சு நான் ரீல்ஸ் போடுறேன், அதுலேயும் வந்து அவளுக்கு பேட் கமெண்ட் வர ஸ்டார்ட் பண்ணனால தான் இப்போ வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டோம் பாப்பாவை. அப்படி கமெண்ட்ஸ் வருது ரொம்ப ஹேட்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு அதுதான் சேம். அப்பாவை பற்றிலாம் ஒரு தடவை வீடியோ போட்டப்போ வந்தது, அப்பா இறந்தது கூட ஒரு கண்டென்ட் ஆக்குறீங்க, உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா அப்படின்னு. இது வந்து நாங்கள் சொல்கிறோம், ஏன்னா எங்களுக்கு தெரியல, அப்பா இறந்ததை கன்வே பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால நாங்கள் அதை போட்டோம், உங்கள் அப்பா வச்சு சம்பாதிக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. நிறைய
வரும் கமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது ஒரு கட்டத்தில் இப்போ அதை தட்டி விட்டு போயிட்டு இருக்கீங்களா? என்ன மாதிரி இல்லை அதையும் நினைச்சு. ஆமாம், இது நாங்கள் வந்து இதில் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இதுக்குள்ள வந்தா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஸ்டார்டிங்ல அழுதுறோம். கமெண்ட்ஸ் எல்லாம் அதான் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி எல்லாம் கேக்கும்போது அப்போ உங்க மைண்ட் அழுவும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு ரெண்டு நாள் கிட்ட சேட் ஆயிரும். அப்படியே வீடியோஸ் எல்லாம் ஸ்டாப் பிளாங்க் ஆயிரும். என்னடா பண்றது இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படினு சொல்லி இப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் வருது. அப்ப அந்த கமெண்ட்ஸ் படிக்கிற இன்னொருத்தவங்க வந்து நேரா நம்ம ஃபேஸ் பாக்கும்போது அந்த மாதிரி தான நினைப்பாங்கன்ற மாதிரி எல்லாம் தோணும். இப்போ வந்து சரி அப்படிதான் பேசுறாங்க, அது அப்படி ஃப்ரீ ஆயிடுச்சு. என்ன கமெண்ட்ஸ் பார்த்தாலே இவ கமெண்ட்ஸ் சொல்லுவ, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருக்கீ அப்படின்னா அது என்ன வந்திருக்கு நானே சொல்றேன், நீ படிக்காத அப்படின்ட்டு நானே சொல்லுவேன். ஒருத்தர் கூட மூஞ்சி சுழிச்சு பேசினது கிடையாது. எல்லாருமே எங்களை பாக்குறவங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு போட்டோ எடுத்துட்டு போறதுல இருக்கு. பட் அந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஒரு நபர் அப்படின்ற மாதிரி இருந்தா யார சொல்லுவீங்க உங்களுக்கு? அப்பா அம்மா தான். ஆரம்பத்துல இருந்தே அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே வேண்டான்னு சொன்னாலும் அப்பா அம்மாக்குமே அது ஸ்டார்டிங்ல பிடிக்காது. ஆனா வெளியே எங்களை விட்டு தர மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்கு, என்ன ஏதாவது தப்பாவா பண்றாங்க, வீடியோ தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்குமே பிடிக்காது. ஆனா எங்கள்கிட்ட பர்சனலா வந்து வேணாம்ப்பா அப்படின்னு ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்காங்க. இவ்வளோ கொஞ்சம் ஸ்கூல்ல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்தையுமே, எந்த மூமெண்ட்ல யாச்சு வேணாண்டா இதெல்லாம் டிக்டாக்ல கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 600,000 ஃபாலோவர்ஸ் இருந்தது. நான் அதை டிக்டாக்கை பேன் பண்ணுறதுக்கு 10 days முன்னாடி 10 days முன்னாடி நான் வீடியோ ஸ்டாப் பண்ணேன். கரெக்டாக பேன் பண்ணுறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரியாது அது பேன் பண்ண போறாங்கன்னு. ஆனால் எனக்கு அது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு இது ஒரு ஹாப்பின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் கரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன்ல, அப்போ பேன் பண்ணிட்டாங்க. நம்ம பண்ணல, யாரும் பண்ணக்கூடாது. யாரோ ஒருத்தர் பண்ணி நம்மளே பண்ணிட்டோம். ஸோ எதனால அந்த முடிவை எடுத்திருந்தீங்க நீங்கள்? அது வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் ஆகி ஃபேமிலியே சண்டைக்கு வந்துட்டாங்க. அப்பா கிட்ட சொல்லி அப்பா ரொம்ப டெம்பாயி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பயங்கரமான சண்டை வந்துருச்சு வீட்டுக்குள்ள. அப்பாக்குமே பிடிக்காது தான், கிச்சனுக்குள்ள தான் வச்சு தெரியாம தெரியாம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க. அது நைட்டு போட்டிருப்பாங்க, காலையில பார்த்தா மில்லியன் போயிடும். ஐயோ மில்லியன் போயிடுச்சு, இன்னைக்கு உன்னால நானும் அடி வாங்க போறேனேன்னு பயத்திலேயே இருப்போம். ஒரு தடவைலாம் நல்லா திருப்பி திருப்பி திருப்பிட்டாங்க வீட்டுல வச்சு. அப்பா வரைக்கும் பிறந்ததுல இருந்து தொட்டது கிடையாது எங்களை. அம்மா நல்லா போலீஸ் லத்தி பெல்ட், அம்மா அதான் சவுண்ட் வந்தாலும் அடிப்பாங்க, சவுண்ட் கத்த கூடாதுன்னு அடிப்பாங்க, சத்தம் போடாம அடிப்பாங்க. ஒரு கட்டத்துல வந்து அப்பாவும் சரி அம்மாவும் சரி எந்த சமயத்துல உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க? மேரேஜ்க்கு ஆஃப்டர் மேரேஜ். மேரேஜ்க்கு அப்புறமே வந்து எங்க அப்பாவுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. எங்க ஹஸ்பண்ட்ஸ் தான் வந்து வீட்டுல பேசினாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு இன்ட்ரஸ்ட். தொணைக்கு இருக்காங்கல்ல, எங்க வீட்டுக்கார் பேசினாரு வீட்டுல எங்க அப்பா கிட்ட, இது இது வந்து இதுதான் மாமா பிரச்சனை எல்லாம் வராது, வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா ஓகே சொன்னாரு. இவங்க கொஞ்ச நாள் வந்து அதுக்குள்ளேயே வரல. அதுக்கப்புறம் நாங்க இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க மறுபடியும் வீடியோக்குள்ள வந்தாங்க. அப்பா அம்மா, இட்ஸ் மை டர்ன் டு கிவ் யூ பேக் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், எ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் இன் கோயம்புத்தூர்.